பிரித்தானியாவில் வீடுகளுக்கு தட்டுப்பாடு, புலம்பெயர்ந்தோர் மீது குற்றச்சாட்டு. கனடா ஆஸ்திரேலியாவை அடுத்து பிரித்தானியாவிலும் வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு புலம்பெயர்ந்தோர் தான் காரணம் என குரல்கள் ஒலிக்க துவங்கியுள்ளன. பிரித்தானியாவில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரித்தானியாவில் நிலவும் வீடு தட்டுப்பாட்டை தீர்ப்பதுதான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழி என பேசப்படும் அளவுக்கு வீடு தட்டுப்பாடு குறித்த பிரச்சினை பூதாகரமாகியுள்ளது. இந்த நிலையில் வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு புலம்பெயர்ந்தோர் தான் காரணம் எனும் தோரணையில் பிரித்தானியாவிலும் குரல்கள் ஒலிக்க துவங்கியுள்ளன. தி சன் எனும் பிரபல பிரித்தானிய ஊடகத்தில் மேத்யூ ஜேம்ஸ் குட்வின் எனும் பிரித்தானிய கல்வியாளர் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கட்டுரை வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு புலம்பெயர்ந்தோர் தான் காரணம் எனும் ரீதியில் எழுதப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வீடுகள் குறைவான அளவிலேயே கட்டப்படுவதாக தெரிவிக்கும் மேத்யூ, உதாரணமாக கடந்த ஆண்டு 3 லட்சம் வீடுகள் கட்டுவதை இலக்காக அறிவித்த பிரித்தானிய அரசு வெறும் 178,000 வீடுகளை மட்டுமே கட்டியதாக தெரிவிக்கின்றார். ஆண்டொன்றுக்கு பிரித்தானியாவில் இருந்து வெளியேறும் புலம்பெயர்ந்தோரை விட 170,000 புலம்பெயர்ந்தோர் கூடுதலாக பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்வார்கள் என்று கணக்கீட்டின்படி அந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மேத்யூ, உண்மையில் புலம்பெயர்வோரின் நிகர எண்ணிக்கை 7 லட்சமாக உள்ளது, அத்தனை பேருக்கு வீடுகள் தேவை என்கின்றார். புலம்பெயர்தலால் வீட்டு வாடகையும் அதிகரிப்பதாக கூறும் மேத்யூ, பிரித்தானியாவை பொறுத்தவரை ஒன்றில் கட்டுப்பாடு இல்லாத அளவில் பெரும் எண்ணிக்கையிலான புலம்பெயர்தல் இருக்கும் அல்லது அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் வீடுகள் இருக்கும், இவை இரண்டும் அல்ல, இவற்றில் ஒன்றுதான் நடக்கும் எனும் உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்கின்றார்.